டைரக்டர் மகாசிவன் அவங்க இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி ஒரு படம் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்தை முடித்து என்னை போட்டு காட்டும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் மகாசிவன் அண்ணா. முக்கியமான விஷயம் சொல்ல போனால் இதோட சாங்ஸ் அண்ட் மியூசிக் சகேஷன் ரொம்ப நல்லா சாங்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய படங்கள் அவருக்கு கிடைக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. வாழ்த்துக்கள். பொதுவாக சினிமா படம் எடுப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். அதிலும் குறிப்பாக வந்து இந்த சிறு படங்கள் எடுத்து வெளியிடுவது என்பது அதை விட பெரிய காரியம். இந்த பெரிய படங்கள் எப்போவுமே எடுத்து வெளியிட்டுடலாம். இந்த சிறிய படங்கள் எடுத்து வெளியிடுறதுங்கிறது, படம் எடுத்தெல்லாம் வெளியிடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனாலும் இது போன்ற சிறு படங்கள் வந்தால்தான் சினிமாவினுடைய யதார்த்தம், நிஜம், உண்மையெல்லாம் வெளியே வரும். இந்த பெரிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சண்டை, சினிமாவுக்கு தேவையான அந்த எல்லா கருத்துக்களும் இல்லாமல் ஒரு மக்களை வந்து அந்த ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு படம் எடுப்பாங்க. ஆனால் சிறு தயாரிப்பாளர்கள் சிறு படங்களில் தான் ஒரு மெசேஜ் வச்சு ஒரு நாட்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான அடிப்படையாக எது தேவையோ அதை வைத்து கொண்டு ஒரு படம் எடுப்பார்கள். அப்படித்தான் இந்த படத்தை மகாசிவன் அவர்கள் எடுத்து என்கிட்ட ஒரு தடவை போட்டு காமிச்சாங்க. பார்த்தேன் அந்த படத்தை. கண்டிப்பாக யாரும் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து எதிர்கருத்து சொல்ல முடியாத ஒரு கதை இது. அது மாதிரியான ஒரு, அதில் யாருமே வந்து இது இப்படி ஏன் செய்யலை, விமர்சனம் பண்ணுற ஊடக துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது சினிமா பார்க்குற ரசிகர்களாக இருந்தாலும் யாரும் விமர்சனமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கரு அது. ஆகவே அந்த கருவில் வந்து விமர்சனத்துக்கு வேலை இல்லாமல் அதே நேரத்தில் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற கதையை நான் சொல்லக்கூடாது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மக்கள் சமூகத்தில் எப்படியெல்லாம் சிரமப்படுகிறார்கள், நீதிமன்றங்கள் எப்படியெல்லாம் தாமதப்படுத்துகிறது, அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, அதை ஒட்டி வருகிற கதை இந்த கதை. ஆகவே இந்த படம் ஆரம்பத்திலிருந்து எடுத்து முடிக்கிற வரையில் எனக்கு ஓரளவு டைரக்டர் மகாசிவன் அவர்களும் மற்றவர்களும் என்னிடத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள். இது போன்ற சிறு படங்கள் வளர வேண்டும் என்பதிலே எல்லோருக்கும் ஆசை உண்டு. ஆகவே இன்றைக்கு உள்ள சினிமா பற்றி சொல்லணும்னா, பெரிய படங்கள் வெற்றி பெறுகிறது, சிறு படங்கள் 10 இல் 1, 20 இல் 1 வெற்றி பெறுகிறது. எல்லா படங்களும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் எடுக்கப்படுகிறார்கள். ஆனால் மக்களுடைய ரசனைக்கேற்ப சில படங்கள் வந்து வெளியிட முடியாமல் கூட இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் படங்கள் வந்து வெளிவரது தான் நான் சொன்ன மாதிரி. இன்னும் இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம், இந்த இதில் இருக்கிற சினிமாவில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சில படங்கள் வெளியிடுவதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். எப்படின்னா இப்போ இந்த படம் வருதுன்னா இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. இந்த பட்ஜெட் படங்கள்லாம் ஒரு வாரம் ஒன்றாவே போகிறோம் நாட்டு மக்களுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு. அதுக்கான நேரங்கள் கொடுத்து இது மாதிரி வந்து இந்தந்த தேதியில் கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள் என்றாலும் கூட சில சமயங்களில் தயாரிப்பாளர் சங்கம் வந்து அதை கண்ணு காணாமல் போயிடுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் பெரிய படங்களுக்கு மட்டுமே அவங்க எப்போ வந்தாலும் எல்லா சின்ன படங்களும் வர முடியாது. பெரிய படம் ரிலீஸ் ஆகும் தேதி தெரிஞ்சாவது சின்ன படங்கள் ரிலீஸை தள்ளி வச்சுக்க வேண்டியதாகிடும். அதனால் இதுக்கான ஒரு நேரம் இந்த சமயத்தில் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணலாம், மாதத்தில் இந்த மாதத்தில் பண்ணலாம், இந்த மாதத்தில் இந்த வாரங்களில் பண்ணலான்னு ஒரு கட்டுப்பாடோடு தயாரிப்பாளர் சங்கம் இதுக்கான முயற்சி எடுத்து செய்யணும் சொன்னாங்க. ஆனால் சொல்கிறது ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. அதை நான் இந்த மேடையில் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதே மாதிரி சசி வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி எனக்கு பழக்கமாகி சசி மூலமாக வந்து எனக்கு மகேஷ் பழக்கமானாரு. நான் மகன் படத்தில் மகேஷ் வந்து கோடைட் அவுட் பண்ணார்.
ஃபில்மின் ஷூட்டாக இருந்தாலும் மகேஷ் வந்து அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. இன்ஸ்டியூட்டில் படித்த நண்பர்கள் அவருக்கு எப்பயுமே ஒரு பிடிவாதமும் வீம்பும் இருக்கும். நானாக தான் போய் மகேஷ் நம்ம வந்து சினிமா வந்து வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த ஈகோலாம் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து தோளில் கை போட்டு என் படத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஒரு படமாவது ஒர்க் பண்ணுங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நான்மகன் ஒர்க் பண்ணார், ராஜபட் ஒர்க் பண்ணார். மகேஷ் வந்து பேசிக்காக வந்து எடிட்டிங் ஸ்டூடெண்ட். ஸோ மகேஷ்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு அளவு தெரியும். பேசிக்காக நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப எடுத்து அதை எடிட் பண்ணி அது வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 30-35 days ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மைனாக்கு அப்புறம் ஒரு சின்ன பட்ஜெட் படம் ஒரு பெரிய வெற்றி வரப்போகுதுன்னா இந்த படம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எனக்கு இந்த கதையை சொல்லும்போது ரொம்ப ஒரு தின் லைனாக இருந்துச்சு. சரி ஓகே எமோஷ்னலாக இருக்கும் இந்த படம், ஃபீல் குட் ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சேன். ஸோ படம் பார்க்கும்போது ஒரு 20 நிமிஷம் எனக்கு வந்து இந்த படம் வந்து என்னடா இவ்வளோ பூவரான ஃபில் மேக்கிங்காக இருக்கே, ஏன் மகேஷ் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அப்படி தான் ட்ராவல் ஆச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே பட்ஜெட் எனக்கு மறக்க வச்சிருச்சு. ஸோ அந்த படத்துடைய கண்டென்ட்டும் அந்த படத்தை வந்து ரொம்ப ராவாக பண்ணலை, நிறைய ஹியூமர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு லவ், ஏன்னா எப்பயுமே எந்த விஷயமே இருந்தாலும் ஒரு லவ்வை பேஸ் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அவருடைய பிரச்சனைக்கு பேரலாக லவ் ஸ்டோரியை பேரலாக வந்து திரைக்கதையில் பின்னியிருக்காரு. அது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யப்படுத்துச்சு. ஸோ அது வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எக்ஸாக்டாக 1 hour 50 minutes. இந்த படம் ஒரு 200% நிறைய விருதுகள் பெறலாம், ஆனால் படம் பார்க்குற எல்லாரையும் திருப்திப்படுத்தும். ஒரு நம்ம ஒரு 150 ரூபா கொடுத்து வர்ற இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் பார்த்தோங்கிற ஒரு திருப்தி ஏற்படுத்தும். மறுபடியும் ஒரு இயக்குநராக மகேஷுக்கு ஒரு மகாசிவனுக்கு மறுபடியும் ஒரு படம் கிடைக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எல்லாருக்கும் வணக்கம். தோழர் வெங்கடேசன், இந்த படம் ஆக்சுவலாக வந்து மகாசிவன் என்ன கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு கதை வந்து ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு, வாழ்வியலாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ் இருந்துச்சு. ஸோ பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கான விஷயம் ஒர்க் பண்ணணும், நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா ஒரு புது நடிகர் வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு சப்போர்ட்டு ஏராளம். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டது சில பேர், அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். முதலாக என்னோடய மனைவி மாதவி, யாருமே நம்பலை. ஈவன் ஒரு காலகட்டத்து வரைக்கும் பார்த்துட்டாங்க என்னமோ சினிமா பண்ணுறான்றான், என்ன பண்ண போகிறான்னு தெரில, வீட்லேயும் நம்பிக்கை போயிடுச்சு. நண்பர்கள் கூட ஒரு கட்டத்துக்கு பார்த்தாங்க, அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை போயிடுச்சு, பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் எனக்கு மாதவி கல்யாணமாச்சு. கல்யாணமானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கதை நண்பர் மூலமா எனக்கு மகாசிவன் அண்ணன் அறிமுகம் 1.5 வருஷம் முன்னாடி. அது அப்போது கதை சொன்னப்போ வைஃப்கிட்ட கன்சல்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு கதைம்மா, ஆனால் நம்மனால் பண்ண முடியும், என்னோடய கெப்பாசிட்டி எல்லாமே கணக்கில் வச்சு இந்த கதை நம்மளால் பண்ண முடியுமா கேளு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி கதை கேட்டக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு உணர்ந்த ஒரே ஒரு பர்சன், என்னை நம்மன ஒரே ஒரு பர்சன் என்னோடய மனைவி மாதவி. இது ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னல் ஆகிருந்தேன், சாரி. அந்த மாதிரி இருக்கும்போது முதல் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு எனக்கு என் லைஃப்பில் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை வந்து திருப்தியாக என்னால் வந்து வெளியே காட்டணும், எதுவும் எடுத்தோம் நம்ம அதை ஃபெயிலியூர் ஆகிடக்கூடாது, அதுக்கான மெனக்கடல் நிறைய பண்ணணும், அதுக்கான சப்போர்ட் நிறைய இருக்கணும், சினிமாவில் எந்த சப்போர்ட்டுமே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு இருக்கும்போது தான் வந்து திரு ஜெய அன்பழகன் சார் அவர் தான் எனக்கு அறிமுகமானார். நான் ஒரே ஒரு தடவை அண்ணாட்ட ஒரு அண்ணா அவங்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவேன், வா ஹரி அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் பேசுகிறேன்னா போதும், நான் சினிமா ஒரு சின்ன உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் ஏன்னா ஒரு சின்ன படம் நான் இது பாருங்கண்ணா அப்படின்னும்போது ஒரு அரை மணி நேரம் போதும்ண்ணா அப்படின்னா கூப்பிட்டு அவருக்கு இருக்கிற ஒரு அனுபவம் சினிமாவில் ஏராளம் பேசிகிட்டே இருந்தால் அது அரை மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும், அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பார் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணா.
எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி ஒரு சப்போர்ட் அது. ஏன்னா அந்த கதை வந்து அண்ணனுக்கு சொல்லியிருக்கேன், அண்ணா கண்டிப்பாக சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி படம் உனக்கு கரெக்டாக இருக்கும் ஹரி, கரெக்டாக எடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது சரி ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது என்ன படம் மகாசிவன் அண்ணா கதை சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் கடிச்சிட்டாரு, நம்மளுக்கு ஒரு பேக் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது என்ன ஷூட் பண்ணோம், அண்ணா வந்து கதை சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார் மகேஷ் அண்ணா, ஹரி நமக்கு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு, எனக்கு ஹீரோ கிடச்சிட்டாரு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்லாம் இல்லை, இந்த கதைக்கு வந்து நான் ஒர்க் ஷாப் வைப்பேன் ஒரு 20 நாள், அதில் எனக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும். ஏன்னா வந்து கை இல்லாமல் 70% வந்து கை இல்லாமல் இருக்கணும். அதுக்கான கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தால் தான் நான் வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு போவேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், அதுக்கடுத்து அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதை நான் நிஜமாலுமே அதில் ஒரு டெப்த் இருக்குது, அதை நான் மதித்து சரிண்ணா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஈவன் ஹீரோ ஹீரோயின் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒர்க் ஷாப் வச்சு டெலிஃபார் டைலாக் அவருக்கு வந்து மகாசிவன் அண்ணாக்கு வந்து அவர் இயல்பவே ஒரு நல்ல எடிட்டரு, ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒர்க் பண்ணவர். அந்த ஒர்க் ஷாப்பில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஒரு ஆர்டிஸ்டோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன எல்லாமே அந்த ஒர்க் ஷாப்லேயே தெரிஞ்சிடுது. அந்த ஒர்க் ஷாப்பில் கை இல்லாமல் பின்னாடி கட்டிட்டு ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 20 நாள் ஹார்ட் ஒர்க் வந்து 30 நாள் ஷெட்யூல் போட்டது வந்து ரொம்பவே அற்புதமாக கரெக்டாக 30 டேஸ்க்கு எந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் சூப்பராக எடுத்துகிட்டு போனார் மகாசிவன் அண்ணா. ரொம்ப நன்றி நான் மகாசிவன். நான் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் பேக் நான் வந்து பேப்பரில் ஒரு நியூஸ் பார்க்குறேன், அதே நியூஸை 10 இயர்ஸ் பேக் பார்க்குறேன், அப்புறம் 8 இயர்ஸ் பேக் பார்க்குறேன், இப்படி கன்ஸ்டிக்யூட்டிவாக அந்த நியூஸை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ 1 இயர் பேக் பார்த்து ஏன் படையெடுத்து முடிச்சுட்டு இப்போது 20 டேஸ் பேக் அந்த நியூஸை பார்த்துட்ருக்கேன். சம்பவங்கள் ஒன்று, பாதிப்புகள் ஒன்று, வழிகள் ஒன்று, ஆனால் வேறு வேறு மக்கள் வெவ்வேறு காலகட்டம். இதை நான் யோசிக்கும்போது என்னடா இது இப்படி இருக்குன்னு யோசிச்சுமா அதை உள்ளே போய் பார்க்கும்போது மிக அற்புதமான ஒரு களம் அதில் இருந்தது. அதை நான் கதையாக எடுத்து எழுதினேன். இந்த கதையை எடுத்து எழுதும்போது இதுக்கு ஹீரோவாக ஒரு 70 வயசு ஆளை தான் கேரக்டர் டிசைன் பண்ணி நான் எழுதினேன். எனக்கு அந்த எழுதுறதுக்கு இமானியஸ்டனுக்கு எனக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டது, அது யாருன்னா ரஜினிகாந்த். ரஜினிகாந்தை வச்சு தான் நான் இந்த கதையை எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, எனக்கே காமெடியாக இருந்தது. ஏன்னா ரஜினிகாந்த் எடுத்து எழுதிட்டோம், வேறு யாருக்கு இதை நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ராஜ்கிரண் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ப்ரொடியூசர் அந்த கதையை சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு ஹரியோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிது. ஹரிகிட்ட நான் சொன்னபோது அவர் ஹீரோ வச்சு கதை சொல்லலை, கரெக்டா? அவர் வந்து 15 மினிட்ஸ் தான் கதையில் ப்ளே ஆகுவார், மற்றது வந்து ஒரு ஏஜ்டான கேரக்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பேசணும். அவங்க கதையை கேட்டுட்டு சார் என்னோடய போர்ஷன் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கதையில் டெப்த் இருக்குது, நம்ம அந்த ஏஜ்டு கேரக்டர் நல்லா போட்டுக்கலாம் சார் அப்படின்னு ஒன்று. ராஜ்கிரண் போனால் அவருடைய சேலரிக்கு வெளியில் கேட்கும்போது நான் இதுக்கு நான் 5 படம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும் போது விசாஸ்வரோட அப்பா அவர் நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட், அவர் வச்சு போடலாமான்னு யோசித்தோம். அப்புறம் வந்து ஜெயம் ராஜாவோட அப்பா அவரை வச்சு பண்ணலாமான்னு யோசித்தோம். கடைசியாக எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு நைட்டில் ஒரு விஷயம் தோணுச்சு, ஒரு புரிதர்கிட்ட ஜென்யூனிட்டி பயங்கர முக்கியம். நான் ஒரு லைன் சொல்கிறேன், அவங்க தான் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கு கெப்பாசிட்டியான ஒரு பையன் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கான், ஏன் என் போஸ்டை பற்றி கவலைப்படாதீங்க, என்ன ஒன்றா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் 2 டேஸ் டைம் கேட்டிருந்தேன், கரெக்டாக எனக்கு 2 டேஸ் டைம் கொடுங்க வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லாக ஏற்கனவே தூக்கம் வராது, நிறைய அன்றைக்கி கரகரகன்னு தூக்கம் ஓடிட்டே இருந்தது. அந்த ஓவர் நைட்டில் நான் அந்த ரஜினியை தூக்கி போட்டேன். ரஜினியை தூக்கி போட்ட மீன்ஸ் என் மைண்ட்லேருந்து அந்த ரஜினிகாந்த் இந்த கேரக்டரை தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு இளைஞனான ஒரு பையனை வச்சு சென்ட்ரல் பாயிண்ட்டை வச்சு அந்த ஸ்கிரிப்டை பண்ண ஓவர் நைட்டில் 2 டேஸ் கழிச்சு சொன்ன அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பயங்கர இம்பாக்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு விஷயத்த சொன்னாங்க, சார் நான் இன்வெஸ்ட் பண்ணுன்றதுக்காக எனக்காக மாற்ற வேண்டாம் சார் அப்படின்னாங்க. நான் உனக்காக மாற்றலப்போ, நீ இந்த எனக்கு ப்ராஜெக்ட் தரலைனாலும் நான் அந்த ரஜினியை தூக்கி போட்டு வேற ஒரு பையனை வச்சு நான் பண்ணுவேன், அந்த கதையை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதுதான் அந்த ஸ்கிரிப்டாக நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா ஒரு சோசியல் வச்சு ஒரு டைரக்டர் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம், டைரக்டர் எழுதிக்கலாம், ஏன்னா டைரக்டருக்கு பெயின் கம்மி, படம் தோற்று போச்சுன்னா எனக்கு ஒரு பேடு ஒரு பேனா, இப்போ லேட்டஸ்ட்டாக லேப்டாப் அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் ஹஸ்டன் டைட்டோட லைஃப்,
ஆனால் ப்ரொடியூசர் அப்படி கிடையாது, பணம் இந்த உலகத்தில் எவனை ஒன்றா இருந்திருக்கோ எதுனா ஒன்றா இருந்திருக்கோ, ஆனால் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு பணம் என்பது முக்கியமான விஷயம். இன்னைக்கு எப்படி விட சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை ஏன்னா எனக்கு எவ்வரி 5 பைஸோட வேல்யூ கூட எனக்கு தெரியும். நாங்கள்லாம் வந்துட்டு பெரிய இடத்துலருந்தான் வரல, இந்த என்னது அது கூரை வீட்லேயும் இந்த சாணி மொழியோட ஒரு வீட்லேருந்து தான் நல்லா வந்திருக்கும். எனக்கு எவ்வரி 5 பைஸோட வேல்யூ தெரியும். ஸோ அதான் அந்த பணத்தை எந்த காரணம் கொண்டும் நான் வீணாக்க கூடாதுல. இப்போலாம் நான் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து பயங்கர ஜுனியாக இருந்திருக்கேன். நிறைய பிடிச்சிருக்கேன், நான் வரும்போது சொல்லியிருக்கேன், இந்த படம் எடுத்தீங்கன்னா இந்த படம் ஓடலன்னா உங்களுக்கு லைஃப்க்கு என்ன பிரச்சனை வருமா, சாப்பாடுக்கு பிரச்சனை வருமா, தங்கிறதுக்கு பிரச்சனை வருமா, இல்லை குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பிரச்சனை வருமா, இல்லை பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பிரச்சனை வருமான்னு கேட்பேன். இல்லை சார், நான் கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியது, நிறைய ப்ரொடியூசரை நான் வந்து வேணாலும் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதன் காரணமாக என்ன பேர் சில பேர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவர் அவநம்பிக்கையாக பேசுறாருன்னு. இது அவநம்பிக்கை இல்லை. எப்படி நெகட்டிவ் தாட் ஒரு மனுஷனு இருக்கக்கூடாதோ, யதார்த்தம் இல்லை பாசிட்டிவ் தாட்டும் இருக்கக்கூடாது. யதார்த்தம்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு அதை யோசித்தேன். அதான் நான் கிரியேட்டான என்ன கதை ஒன்றாலும் நான் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஆனால் பணம் போகிறவங்க வந்து சோஷியல் இஷ்யூ வந்து பண்ணுறது ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி லெவலில் சார் மதுபானம் விற்கிறது குற்றமா? ஆமாம். அப்போ டாஸ்மாகில் விற்கிறது வந்து மதுபானம்ன்றதா, இல்லை வந்து உணவு பொருளான்னு கேட்ட ஒரு பொண்ணை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. நடத்துதா இல்லையா? ஒரு பொண்ணு இருக்கிற இடத்துல தான் ஓடுறதுக்காக சுத்தமான காற்று வேணும், என் குழந்தைகளின் குழந்தைகள் சந்தோஷமாக ஓடுறதுக்கான ஒரு இடம் வேணும்னு போறாங்களா, என்ன பண்ணீங்க? சுட்டிங்கெல்லாம் வாயில் வச்சு மண்டை உடைச்சி மூளை தெரிச்சது இல்லை, தெரிச்சுதா இல்லையா? அதை ஒருத்தர் கேட்டான், என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம் மீடியாவுக்கு முன்னாடி. ட்ரெயினில் ஏறினாங்களா? ட்ரெயினுக்கு என்ன ரெக்கை ஏறி பறந்து ஃபாரிங் போயிடுச்சா, இல்லை பாதாளத்துக்குள்ளே போய் கடலில் போயிட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சா, மல்லையா மாதிரி இந்தியாவுக்குள்ளே தான் ட்ரெயின் சுற்றணும், எங்கே அவங்க? இது எனக்கு எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வாறான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பேச எனக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இதெல்லாம் விட்டுருவோம், நமக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா பணம் போட்டவங்களாம் இருக்காங்க, ஃபிலிமுக்கு போனோம், ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கிறதால நம்ம அதை விட்டுருவோம்.